Hello everyone, welcome back to our channel World's Creative Zone. நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஒரு குக்கிங் ரெசிபி. இந்த ரெசிபி எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். எஸ், நம்ம இன்னைக்கு பாஸ்தா தான் பண்ண போறோம். இந்த பாஸ்தா இந்தியன் ஸ்டைல் ரெட் சாஸ் பாஸ்தா. இந்த பாஸ்தால நம்ம எந்த விதமான சாஸும் ஆட் பண்ண போறதில்ல, ஹோம்மேட் ரெட் சாஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஹாஃப் கேப்சிகம், ரெண்டு கேரட் அண்ட் மூணு ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சாஸ்க்காண்டி மூணு டொமேட்டோ, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் இருக்குது. நமக்கு தேவையான ஸ்பைசஸ் 1 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், 1/4 teaspoon கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தா தான் குக் பண்ண போகிறோம். பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளோட பாஸ்தா நல்லா சோக் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த லெவலுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் 3 tablespoon ஆயில் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக்காக 8 to 9 minutes ஆகும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா தான் குக் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில், பட்டர், லட்டி, கீ, உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 3 ஆனியனே அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜ்ஜீஸில் கேரட் அண்ட் கேப்சிகம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு 2 to 3 minutes குக் ஆனதுக்கப்புறம், ஏன்னா கேரட் குக் ஆக டைம் ஆகும், கேப்சிகம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ்லாம் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெட் சாஸ் பண்ணிக்கலாம். ரெட் சாஸ் தாண்டி நம்ம 3 tomato கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கிரைண்ட் பண்ணி ஃபைன் பீஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை அந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஸ்பைசஸ் தான். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கரம் மசாலா, இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அதில் சில்லி பவுடர் தவிர எந்த பெப்பரோ எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு ஃபைனலாக சில்லி பவுடர் பத்தலைனாட்டி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் நல்லா குக் பண்ண வைக்கலாம். இப்போது 50% தான் குக் ஆகிருக்கு. இந்த வாட்டருக்கு பதிலாக நீங்கள் பாஸ்தா ட்ரைன் பண்ணுவோம்லாம், அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதை ஆட் பண்ணால் நம்மளோட பாஸ்தா இன்னும் சாஸியாக வரும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் 5 minutes குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க.
ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும், அப்போ தான் மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆகும். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, எந்த சாஸ்மே இல்லாமல். சாஸே இல்லாமல் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.